மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. ஆளுநர் ஒப்புதல் கிடைக்க தாமதமான நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க அரசாணையை வெளியிட்டார் முதலமைச்சர். அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கிய முதலமைச்சர். சமூக நீதியை நிலைநாட்டிய முதலமைச்சருக்கு மாணவர்கள் நன்றி. அரசு பள்ளி மாணவர்கள் 300 பேருக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைப்பது உறுதியானது. வரலாற்று சிறப்புமிக்க அரசாணைக்கு கல்வியாளர்கள் பெற்றோர்கள் வரவேற்பு. ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றவே 7.5% உள்ஒதுக்கீடு. அரசாணை மூலம் சமூக நீதி பாதுகாக்கப்படும் என முதலமைச்சர் உறுதி. முதலீட்டாளர்களை ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்க தமிழக அரசு தயாராக உள்ளது. உலக தமிழர் இணைய மாநாட்டில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுகவை கண்டித்து கோவையில் அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து போராட்டம். அதிமுக அரசு மீதும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மீதும் அவதூறு பரப்புவதற்கு கண்டனம். சேலத்தில் 1143 கிராமங்களில் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஆரம்பத்திலேயே அதிரடி காட்டிய வடகிழக்கு பருவமழை. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் கிடுகிடு உயர்வு. தமிழகத்தில் மேலும் 2652 பேருக்கு கொரோனா பாதிப்பு. ஒரே நாளில் 4087 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். சமூக வலைதளங்களில் வலம் வரும் கடிதம் என்னுடையதல்ல என நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம். ஆனால் தகவல்கள் அனைத்தும் உண்மை எனவும் ட்வீட். ஷார்ஜாவில் இருந்து கோவைக்கு கடத்தப்பட்ட 3.5 கோடி ரூபாய் தங்கம் பறிமுதல். விமான நிலையத்தில் 6 பேரை கைது செய்தது சுங்கத்துறை. நாடு முழுவதும் 736 அணைகளை புனரமைக்க 10,211 கோடி ஒதுக்கீடு. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். டெல்லியில் காற்று மாசு ஏற்படுத்தினால் 1 கோடி ரூபாய் அபராதம். அவசர சட்டம் கொண்டு வந்தது மத்திய அரசு. லே பகுதியை சீனாவுக்கு சொந்தமானது என பதிவிட்ட விவகாரம். இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்டது ட்விட்டர் நிறுவனம். புல்வாமா தாக்குதலில் பாகிஸ்தான் அரசுக்கு நேரடி தொடர்பு. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ஃபவாத் சௌத்ரி ஒப்புதல். பிரான்சின் நைஸ் நகரில் தேவாலயத்திற்குள் புகுந்து மர்ம நபர் தாக்குதல். கத்திக்குத்தில் பெண் உட்பட 3 பேர் பலியான சோகம்.